ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு டெசர்ட் ரோஸ் மில்க் கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கால் கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பால் வந்து நான் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ராப் போல் ஃபுட் கலர், பிங்க் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது சைடில் வச்சுக்கலாம். ஸோ இதை தான் வந்து நான் என்னோடய பேட்டரில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவேன். கேக் பேஸ் பார்த்தீங்கன்னா எக்லெஸ் தான். ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரை கப் போல் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா அரை கப் போல் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணோன்னா கூடவே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கால் கப் போல். எப்போவுமே கேக்குக்கு நம்ம வாசனை இல்லாத எண்ணெய் தான் ஆட் பண்ணணும். ரோஸ் கேக் செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரோஸ் சிரப் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரெடிமேட் சிரப் தான். அதை ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணுறது எப்போ வரையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆகிற வரையும். ஏன்னா நான் பவுடர் பண்ணி சுகர் ஆட் பண்ணல, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு மைதா வந்து ஒரு கப் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப் மைதா ஆட் பண்ணது பிறகு பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப் மைதா மாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெடி பண்ண பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாலில் நான் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி கரெக்டான ப்ரொபோர்ஷனில் வரும். இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பேஷலாக வச்சும் சைடில் இருக்க பேட்டர் எல்லாத்தையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய பேட்டர் ரெடி. பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பேக் பண்ணிட வேண்டியதான். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேக் மவுலில் ஆயில் வச்சு கிரீஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த பேட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு ஒரு டேப் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இருந்தால் போயிடும். அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு பேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 20 to 25 minutes. இன்றைக்கி கரெக்டாக எனக்கு 25 minutes தான் ஆச்சு பேக் பண்ணுறதுக்கு. இப்போ என்னோடய கேக் ரெடி ஆயிடுச்சு. அதை அன்மோல் பண்ணிக்கிறேன். கேக்கை வந்து அன்மோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரேக் மேலே தான் வச்சு நான் அன்மோல் பண்ணுறேன். இந்த மாதிரி அன்மோல் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கேக் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஆறும். கேக் வந்து ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. கேக் வந்து ஆறுற கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா அரை கப்பு போல் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பால் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சது. கூடவே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான க்ரீம் வந்து கால் கப் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து கண்டென்ஸ் மில்க் கால் கப் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் மைடு ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா கூடவே ரோஸ் சிரப் வந்து 2 tablespoons போல் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ரோஸ் மில்க்கு பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய இன்க்ரீடியன்ஸ். இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணது பிறகு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு 30 to 45 minutes வரையும். அப்போ தான் நம்ம சர்வ் பண்ணும்போது நல்லா சில்லுன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கேக் வந்து நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே இருக்க ஸ்லைட்டாக கொஞ்சம் டார்க்காக இருக்க பீசஸ்லாம் எடுத்துடுறேன். ஸோ அதை வந்து ஒரு நைஃபை வச்சு நல்லா கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சைடில் இருக்கிறதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ சைடில் டார்க்காக இருந்த பீசஸ்லாம் எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் விப்பிங் க்ரீம் ஆல்ரெடி விப் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். ஸோ அதை எடுத்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணாமலே நீங்கள் டைரெக்டாக கேக் பேஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து ரோஸ் மில்க் ஆட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணும், அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீமெல்லாம் அப்ளை பண்ணது பிறகு மேலே வந்து பிஸ்தா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கூடவே ரோஸ் பெட்டல்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு விப்பிங் க்ரீமோட. இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேக் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குவான்டிட்டி வந்து இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா இதே மெஷர்மெண்ட்டை அப்படியே டபுள் ஆக்கிக்கலாம். கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இன்னொரு சர்விங் பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் ரோஸ் மில்க் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து இதோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஃப்ரிட்ஜ்லேருந்து ரோஸ் மில்க் எடுத்து இந்த பீஸ்க்கு கீழே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடும் போது இதில் டிப் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நான் ஒரு பீஸ் மட்டும் எடுக்கிறேன். எடுத்துட்டு அதை வந்து ரோஸ் மில்கில் கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றேன். இதோட டெக்ஸ்சர் வந்து செமையாக வந்திருக்கு. அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.